Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ் க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் வந்து பாஜக தரப்பிலிருந்து அதிகமாக முன்னெடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம். இப்போ கிளப்புவதற்கான காரணம் என்ன? இப்போ கிளப்புவதற்கான காரணம் அரசியல் காரணம், தேர்தல் காரணம் அல்ல. ஆர்டிஐ போட்டதுக்கு பதில் வந்து வெளியேற்றிருக்காரு. அதனால் கச்சத்தீவு என்பது பொய், புரட்டு, ஏமாற்று வேலை, ஆன்டி தமிழ், ஆன்டி தமிழகம், ஆன்டி இந்தியா, அதுதான் திமுகன்னு ரொம்ப கிளியராக தெரியும். இவர்களுடைய ரத்தத்திலேயே வந்து தமிழ் எண்ணம் இல்லைங்கிறதுக்கும் அது ஒரு உதாரணம். அதை விட ஒரு கோமாளித்தனமான பேச்சு என்னன்னா, மத்திய ஆட்சிக்கு வந்தால் செய்யுகின்ற பிராமிசை சொல்றாரு. 50 சீட்டையே தாண்ட முடியாத இந்திய கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்ததாக ஒரு கற்பனை செய்து கொண்டு அதற்கு உத்தரவாதம் தராரு. உதயநிதி அவர்கள் பேசும்போது பிரதமர் வடை சுடுகிறார் அப்படின்ட்டு அவருடைய மொழியில அவர் சொல்றார். ரெண்டாவது, 29 பைசா தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அப்ப இவர் என்ன சொல்லலாம், மிஸ்டர் 29 பைசா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஹைலைட் பண்ணி பேசுறாரு அப்படிங்கறத பாக்கணும். ஆனா அந்த லாங்குவேஜ் யார் யூஸ் பண்ணுவாங்க? அந்த பொறுப்புக்கு போனோட லாங்குவேஜ் மாறணும். நீங்கள் யார் என்பதற்கு உங்களுடைய வாசல். இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், தமிழ்நாடு முன்னோடி மாநிலம். இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல அந்த முன்னேறிய மாநிலம்னு, அந்த முன்னேற மாநிலம்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ணது நாங்க தான் அப்படின்னு அவங்க கிளைம் எடுக்கிறாங்க, திமுகவும் சரி அதிமுகவும். இது சுயம்பு சார். இது சிறுபான்மையினர்கள் ஓட்டு இல்லைன்னு சொல்லட்டும் சார், தமிழ்நாட்டில் திமுக போய் பார்ப்பாங்களா அவங்கள? வெறும் ஓட்டு வங்கியாக, ஓட்டு பெட்டகமாக, ஓட்டு மெஷினாக மட்டும்தான் அவங்க சிறுபான்மை வச்சுருக்காங்க. மனிதர்களாக வைத்திருக்கிறார்களா? சிறுபான்மையர்களை பகடைக்காயாக நடத்தி வருகிறார்கள். ஒன்று, 24 தேர்தல் சினிமா ஒரு சஸ்பென்ஸோடு போகட்டும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஜூன் 4 அப்புறம் நம்ம சந்திக்க போகிறோம். தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தேர்தல் ரிசல்ட் 67 சரித்திரத்தை திருப்பும். முக்கிய செய்திகள், தேர்தல் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். வணக்கம் ஆதன் நேயர்கள். தேர்தல் களம் ஒரு பக்கம் அனலை வந்து கிளப்பிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பிரச்சாரம், அப்புறம் வந்து எதிர்கட்சிகளின் விமர்சனம் சொல்லிட்டு ஒரு பக்கம் மிக தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் தமிழக அரசியலுக்கு மிகவும் பரிச்சயமான, அதே டைமில் ரொம்ப பழையதுமான கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் வந்து பாஜக தரப்புலேருந்து அதிகமாக முன்னெடுக்கப்படுதுங்கிற பார்க்குறோம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நீங்கள் டெல்லியில் நடந்திருக்கு, அதையும் பார்த்தோம். உங்களுடைய மாநில தலைவர் ஆர்டிஐ மூலமா தகவல்களையும் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோட பின்னணி என்ன? இதை இப்போ கிளப்புவதற்கான காரணம் என்ன? இப்போ கிளப்புவதற்கான காரணம் அரசியல் காரணம், தேர்தல் காரணம் அல்ல. ஆர்டிஐ போட்டதுக்கு பதில் வந்து வெளியேற்றிருக்காரு, அது இந்த நேரமாக அமைந்திருக்கிறது. சாதாரணமாக இந்த மாதிரி வெளியே வந்தவுடனே அது த்ரெட் பேராக பிஜேபி டிஸ்கஸ் பண்ணிடும். அந்த த்ரெட் பேரில் வந்து திமுகவினுடைய சகல பாகங்களும் எக்ஸ்ரேல தெரிகிற மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிடுது. பொய், புரட்டு, ஏமாற்று வேலை, ஆன்டி தமிழ், ஆன்டி தமிழகம், ஆன்டி இந்தியா, அதுதான் திமுகன்னு ரொம்ப கிளியராக தெரியுது. அதனால் கச்சத்தீவு என்பது இவர்களுடைய ரத்தத்திலேயே வந்து தமிழ் எண்ணம் இல்லைங்கிறதுக்கும் அது ஒரு உதாரணம். திமுகவின் ரத்தத்திலேயே இல்லைங்கிறது, ஏன்னா அது வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நேரு அவர்கள் வந்து அன்னைக்கு இருந்த இலங்கை பிரதமரோடு பேசி அது தானம் தாரை வார்ப்பதற்கு முடிவு செய்யப்பட்டு அந்த செய்தி தமிழ்நாட்டினுடைய அன்றைய முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் வந்து அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க வந்து எதிர்ப்பு கூட்டங்கள், போலி கூட்டங்கள் போட்டிருக்கிறார்கள். என்ன ஒரு பயங்கரமான மக்களை ஏமாற்றுகின்ற முயற்சி! அந்த முயற்சியை அப்படியே பட்டவர்தனமாக இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம தெரிவிச்சிருக்கோம், எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இது திமுகவினுடைய இறுதி யாத்திரை. தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற திமுகவிற்கு இந்த தேர்தல் இறுதி யாத்திரை. டூ யூ திங்க் இது வந்து ஒரு போல் இஷ்யூன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து இது வந்து இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், ஆஃப்லைனாக தமிழக தேர்தல் களத்தில் ஒரு இடத்துல உதயநிதியை நிற்க வச்சு டாஸ்மாக் கடை நீங்கள் மூடினீங்களான்னு ஒரு பெண் வாக்காளரே கேட்குறார்.
ஸோ ஸ்டில் அந்த டாஸ்மாக் அந்த கடை மூடப்படணுங்கிறது பெண் வாக்காளர்களுடைய ஒரு மனநில இருக்குது, அது ஒரு போல் இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிறத அந்த சிக்னலை பார்க்குறோம். ஆனால் எந்த மீனவருமே எனக்கு கச்சத்தீவு மீண்டும் வேணும், அதை கொடுத்தது யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி ஆஃப்லைட்டாக நிறைய, நீங்கள் மூத்த தலைவங்கிறதால நீங்கள் நிறைய விவாதங்களில் வேணால் பங்கேற்று அதை பற்றி பேசியிருப்பீங்க. ஆனால் ஆஃப்லைட்டாக இப்போ யாருமே அதை பற்றி பேசலைங்கிறது ஒன்று இருக்குல்ல. வினோத், நீங்கள் சொல்வது 100% சரி. எங்களுடைய நோக்கம் இது போல் இஷ்யூ ஆக்குவதற்கான இல்லை, சரியான சந்தர்ப்பத்தில் வந்துருந்துச்சு. அந்த நேரத்தில் திமுகவுடைய உண்மை முகத்தை எக்ஸ்போஸ் செஞ்சுருக்கோம். ரீசன் வந்து திமுக இப்படி தான், அதுக்கு மேலே நீங்கள் மற்றது திமுக ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை பாருங்கள், மக்கள் விரோத விஷயங்களை பாருங்கள், செயலற்ற தன்மை இனஎஃபிஷியன்சியை பாருங்கள், ஊழல் அதை பாருங்கள், நெப்போட்டிசம் குடும்ப ஆட்சியை பாருங்கள், அதெல்லாம் வரிசையாக வரும். ஆனால் இப்படிப்பட்டவர்களுங்கிற ஒரு ஆரம்பம், ஒரு தீக்குச்சி பற்ற வைப்பது தான். ஆனால் உண்மையான விஷயங்கள் போலீஸு அல்ல, போலீஸு ஆனால் போலீஸுக்கு முன்னால் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு ஆரம்பம் முன்னுரை, அதுவாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். பல்வேறு விஷயங்கள் வந்து போலீஸு கிடையாது. ஆனாலும் திமுக யார், அவர்கள் யார், இவர்களுடைய உண்மையான முகத்திரை என்ன என்பதை சொல்லுகின்ற ஒரு பெரிய தலைப்பு செய்தி அது. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அதை வச்சு இப்போ சொல்கிறோம் என்னென்ன ப்ராமிசஸ்லாம் அவங்க சொன்னாங்க, ஒன்றுமே செய்யலை. வரிசையாக சொல்கிறோம். நம்முடைய பிரதமர் கூட அவருடைய பதிலில் சொல்லியிருக்காரு, என்னெல்லாம் செய்யலை, ஒன்றுமே செய்யலை. ஆனால் பெரிய வேடிக்கை என்னவென்றால், அதை பற்றி அவங்க நினைக்கலை, அதை பற்றியே பேசலை. அதாவது ஆங்கிலத்தில் சைக்காலஜியில் ஹாலுசினேஷன் பார், ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பது. என்ன கற்பனை உலகம்? ஸ்டாலின் அழைக்கிறேன், ஜெயபிரகாஷ் நாராயணில் ஆரம்பித்து இந்தியாவினுடைய அத்தனை தலைவர்களும் இவங்க அப்பா வரை அழைக்கிறாரு தான். ஆனால் இவர் அழைக்கிறேங்கிறாரு. அதை விட ஒரு கோமாளித்தனமான பேச்சு என்னென்னா, மத்திய ஆட்சிக்கு வந்தால் செய்யுகின்ற பிராமிசை சொல்கிறாரு. அத்தைக்கு மீச முளைச்சா 50 சீட்டையே தாண்ட முடியாத இந்திய கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்ததாக ஒரு கற்பனை செய்து கொண்டு அதற்கு உத்தரவாதம் தராரு. அப்போ கேலி கூத்தான கற்பனையானவன் செறிப்புத்தனமான ஒரு ப்ராமிசஸை வச்சு அவர் செய்கிறார். அதில் தான் அழைக்கிறேன், அது ஒருவேளை இங்கிலீஷில் திருப்பி போட்டாச்சுன்னா இவர் டெல்லி பக்கம் போகவே முடியாது. அந்த கூட்டணிகள்லாம் அவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ விரட்டி விட்டோம். அதனால தான் வருமோ தெரியல, நேற்றுக்கு கூட்டத்துக்கு போகாமல் அவர் எழுதி கொடுத்த வாசகத்தை படிக்கிறது சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். எனவே வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான சம்பந்தமில்லாத விஷயங்களை ஸ்டாலின் பேசி கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக அவர்கள் இந்த மாதிரி மத்தியில் ஆட்சிக்கு வந்ததாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள்னு சொல்கிறோம். இவர்கள் வந்து ஒரு பஃபூன்ஸ். இந்த வார்த்தையை நான் உபயோகிக்கிறதுக்கு நான் கூச்சப்படலை. காரணம், அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வரிசையாக பாருங்கள். ஏதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அதே மாதிரி வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிக்குள்ளார கொண்டு வரப்பட்டவருடைய எண்ணிக்கை நீங்கள் சொன்னீங்க எவ்வளோ, அது இல்லாமல் போச்சு. அதே மாதிரி மருத்துவ காப்பீடு என்பது வந்து மாயமாகி போய்விட்டது, குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி பெண் சிசுவினுடைய இறப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தையும் அத்தனையுமே பாசிட்டிவாக அத்தனையுமே அவன் குறைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ காப்பீட்டு இதுவரை இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். அதை தான் இவங்க போலியோ தப்பு ஸ்டாம்ப் குத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனவே மக்களுடைய எல்லா பேராமீட்டர், வளர்ச்சி பேராமீட்டர் முழுவதுமே உயர்ந்திருக்கிறது. சொல்ல முடியல, சொல்வதற்கு இவர்களாலே எதிர்த்து பேசுவதற்கு வழி இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பேசுகிறாங்க, வெள்ளம் வந்தவன கவனிச்சிங்களா, வெள்ளம் வந்து இப்போ என்ன கவனிக்கிறது, வெள்ளம் வந்துக்குன்னு 1000, 2000, 3000 கோடின்னு ஒரு ஒதுக்கீடு அதை அப்படியே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தன்னுடைய டேமேஜஸை போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே டிபார்ட்மெண்ட்டில் பேசும். காலங்காலமாக தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ அதுக்கான காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்தை இவர் போட்டு உடைப்பதன் மூலமாக இவர்கள் யார் என்பதை தெரியாத மனுஷன் கூட தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி வளைஞ்சிருக்கு. அதனால் இவர்கள் சாட்டுகின்ற குற்றங்கள் அத்தனையும் சிறுபிள்ளைத்தனமானது, போலித்தனமானது, ஒருதலை பட்சமானது, வேண்டுமென்றே செய்யப்படுது என்பதை புரிந்து கொடுக்க. ஸ்டாலினுடைய அத்தனை பேச்சு எங்களுக்கு பிரச்சாரம் சார், பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுறாரு.
இந்த சொன்னால ஒரு 15 நாளைக்கு முன்னால் எப்படி இருந்தது, 15 நாளைக்கு அப்புறம் பார்த்தா நம்மளை தான் கொண்டாந்துட்டாங்க. மூன்றாவது கட்சியாக அவர் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்த அதை கட்சியை ரெண்டாவதாக கொண்டாந்துட்டார். அண்ணாதுங்க எங்கேயே தள்ளிவிட்டார். பிஜேபி மீது தான் அத்தனை குற்றச்சாட்டுகளும். ஆக அந்த வகையில் அவருடைய மனசுக்குள்ளே பெரிய ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நாங்கள். அது காரணம் மக்களுடைய கீழ்மட்டு கீழில் இருக்கக்கூடிய மக்களுடைய பேராமீட்டர்ஸ் வேவ் லென்த் எனர்ஜி பாஜக பக்கம் வந்து கொண்டதை பார்க்கிறார்கள். ஒரு சின்ன விஷயத்தை பாருங்களேன், மோடியினுடைய கூட்டத்துக்கு வந்தாங்க, மக்கள் யார் என்ன எங்கள் எல்லாமே தெரியும். இங்கே பாருங்கள், அந்த 200 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கான் வரிசையாக, முதல் லைனில் இருக்கிறவன் கைத்தட்ட மாட்டேங்கிறான், என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் காசு கொடுத்து வாங்கி கொண்டு வரப்பட்ட கூட்டம், பாதி பேர் சரக்கு அடிச்சு படுத்து கிடக்கான், பாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுதான் அவர்களுடைய கலாச்சாரம், ட்ரெடிஷன். அந்த கூட்டத்தை காமிச்சு அவங்களுடைய டிவியிலேருந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்து காமிச்சு பெருசாக காமிக்க, இது எத்தனை நாளைக்கு நீங்கள் ஏமாற்றுவீங்க, எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவீங்க. அதனால் அவர்களுடைய அத்தனை பிரச்சாரங்களும் மோட சாப்பிட்றையும் பேச்சுமே பாஜக பக்கம் எல்லாரையும் ஈர்த்து வருகிறது. எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அவங்க தரப்பில் வைக்கக்கூடிய 2 விமர்சனங்களை சொல்கிறேன், அது அவங்க மொழியிலேயே சொல்கிறேன், அது நம்மளுடைய இது கிடையாது. உதயநிதி அவர்கள் பேசும்போது பிரதமர் வடை சுடுகிறார் அப்படின்ட்டு அவருடைய மொழியில் அவர் சொல்கிறார். 2வது 29 பைசா அப்படின்னு சொல்கிறார். தமிழகம் 1 ரூபாய் கொடுக்கறது, 29 பைசா தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்லலாம், மிஸ்டர் 29 பைசா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2 விஷயத்தை தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துலையுமே ஹைலைட் பண்ணி பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். வினோத் யார் என்பது வினோத்தினுடைய வார்த்தை பிரயோகங்களிலும் செயல்பாட்டிலும் தெரியும். வினோத்தை பற்றி நாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யார் என்பதை நம்முடைய செயல்பாடு பேச்சில் நாம் மக்களுக்கு சொல்கிறோம், உரித்து காண்பிக்கிறோம். இட் இஸ் கால்டு ஸ்கிரிப்ட் இன் சைக்காலஜி. எப்படி நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி நடப்போம். நாடகங்களில் வசனங்கள் பேசுபவர்கள் எழுதி கொடுத்ததை மட்டும் பேசுவார்கள். அதே மாதிரி நம்மளுடைய உள்ளுக்குள்ளே சாஃப்ட்வேர் ஃபேமிலி குடும்பம் வளர்ப்பு பெரியவர்கள் முதியவர்கள் இவர்களில் உருவாக்கப்பட்டது சாஃப்ட்வேராக உருவாக்கி நம்ம நடக்கிறோம். வடை ஒரு ஒரு சின்ன பையன், ஓகே, ஆனால் அந்த லாங்குவேஜ் யார் யூஸ் பண்ணுவான், அந்த பொறுப்புக்கு போனோட லாங்குவேஜ் மாறணும்ல, வேண்டாம். அப்படி தான் நீங்கள், அதுதான் உங்களுடைய நீங்கள் யார் என்பதற்கு உங்களுடைய வாசகம். அப்புறம் வந்து 29 பைசா என்ன சார், இந்த ஒரு புள்ளி உரம் கூட தெரியாத ஒரு அமைச்சராக இருக்கிறார் பாருங்க. 29 பைசாவாக இருந்து 42 பைசாவாக மாற்றப்பட்டது, 41-42 மாநில அரசின் பங்காக மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு 50 பைசா இருக்குது. அந்த 50 பைசாவில் எத்தனை திட்டங்கள் வந்து தீட்டப்பட்டு மாநிலத்துக்கு வரப்போகுது, வெட்ட வெளிச்சமாக மத்திய அரசும் சரி டிஜிட்டல் டெக்னாலஜி சொல்லுகிறது. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 11 லட்சம் கோடி ரூபாய் கடந்த 10 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க. வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக அது பகிர்ந்து அளிக்கப்படுது. அதில் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இவ்வளோ பைசா தான் வருது, உங்களுக்கு இவ்வளோ பைசா தான் வருவாங்க. அதெல்லாம் வந்து மறுபடியும் நான் அவங்க லாங்குவேஜில் பேசுவதற்கு தயாராகலை. யாருக்கு என்ன தேவையோ, நம்ம உடலில் கூட நம்மளுடைய உடலுடைய இயற்கையான அமைப்பில் நீங்கள் நெய் பால் தேன் மிந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கும். நீங்கள் சாப்பிட்டதுனாலலாம் அது அத்தனையும் எடுத்துக்காது. இயற்கையில் உடல் அமைப்பிலே அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அதைத்தான் மத்திய அரசு, இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், தமிழ்நாடு முன்னோடி மாநிலம், தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்க வேண்டிய மாநிலம், அதை கொண்டு வர முடியல உங்களால் இத்தனை ஆண்டு. ஆகவே அதற்கு தேவையானதை எங்கெங்கே அது வீக்கம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் சொன்னீங்களே அந்த முன்னேறிய மாநிலம்னு, அந்த முன்னேற மாநிலம்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ணுது நாங்கள் தான் அப்படின்னு அவங்க கிளைம் எடுக்கிறாங்க, திமுகவும் சரி அதிமுகவும். இது சுயம்பு சருது. கோயம்புத்தூர் வந்து நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், மத்திய அரசனுடைய மாநில அரசனுடைய யாரையும் பற்றிக்காலும் சுயம்பு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து வறுமை கோட்டுக்குள்ள சில விஷயங்கள் அரசாங்கத்தினுடைய கேரில் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் பல விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தன்னிகரற்றவர்கள், அவர்களாகவே முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் முன்னுக்கு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் ஊன்றுகோலாக இருந்து பண்ணியிருந்தால் எங்கேயோ போயிருப்போம், நம்ம எல்லாத்துலேயும் முதல்ல வந்திருப்போம். கிளைம் பண்ணிக்கிங்க, நீங்கள் யார் 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 உங்களை கிளைம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் கிளைம் அப்படி தானே பண்ணுவீங்க. நீங்கள் யார் என்பது எல்லா ஆங்கிள்லையும் தெரியுதே சார். நீங்கள் உங்களுடைய ஊழல்லேருந்து, உங்களுடைய பேச்சிலேருந்து, உங்கள் நடவடிக்கையிலேருந்து, உங்கள் குடும்ப ஆட்சியிலேருந்து சகல விதத்திலையும் நீங்கள் யார் என்பது தெரியுது. வெளிநாட்டுக்கு இப்போ போயிட்டு வந்தீங்களே, என்ன பண்ணிட்டு வந்தீங்க, எவ்வளோ நிதியை ஈர்த்துக்கிட்டு வந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு தெரியுது எல்லாருக்குமே.
ஒரு கோவம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் கான்ட்ராக்ட் போட்டு வரது தான் நீங்கள் பண்ண தொழில் உற்பத்தி சாதனையா? இங்கே அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய கம்பெனி அது, உங்களுக்கு வேண்டியவர்கள் இவருடைய கள்ளப்பணத்தை மாற்றுவதற்கான ஒரு மாற்று விஷயமாக செஞ்சுட்டு வாங்க, எல்லாருக்குமே தெரியுது. அவர்கள் மக்களாலே புரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அது புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை தேர்தல் சொல்ல போகுது. அதனால் அதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 21.41 பைசாவாக கொடுத்ததை பேசலை, மீதி இருக்கிற 50 பைசாவில் எங்களுக்கு எவ்வளோ ஷேர் கிடைச்சதுன்னு சொல்லலை, சொல்ல மாட்டார்கள். அதனால் சில்லறைத்தனமான விமர்சனங்கள், இவர்களும் அதே மாதிரியானவர்கள். இன்னொரு முக்கியமான விமர்சனம், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தார், ஜனநாயகம் இருக்காது, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்காது, தமிழகத்தில் திமுக ஆட்சி இருப்பதால் தான் தமிழகத்தில் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தையும் அவங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது பாலிசி, மத்திய அரசு மாநில அரசுக்குள்ள உறவுகள், அவங்க கொடுக்குற ஃபண்ட்ஸு, இப்போ இது வந்து அவங்க வந்து ஒரு காமன் மேனோட அவனோட லைஃப்பை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா சொல்கிறாங்க. பாதுகாப்பு இருக்காது, தெர் இஸ் நோ செக்யூரிட்டி. இப்போ தமிழ்நாடு அல்லாத மற்ற மாநிலங்களில் இருக்கிற சிறுபான்மையர்கள் அத்தனை பேரும் பக்கத்தில் இருக்கிற கடலில் தூக்கி வீசப்பட்டு விட்டார்களா? இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிறுபான்மையர்களையும் இவர்கள் கோடீஸ்வரர் ஆகிவிட்டு வேலைக்கே போகாமல் பெரிய சாரட் வண்டியில் வர வச்சுட்டு இருக்காங்களா? அவங்க இந்தியாவில் இதுவரை ஆண்ட ஆட்சியிலேயே கடந்த 10 ஆண்டுகளில் தான் சிறுபான்மையருக்கு அதிகமான வளர்ச்சி திட்டங்களும் அதிகமான முன்னேற்றமும் தரப்பட்டிருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமான உண்மை, ஆதாரபூர்வமானது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது. சிறுபான்மை வளர்ச்சியினுடைய நான் சொன்ன நம்ப வேண்டாங்க, நீங்கள் போய் வெப்சைட்டில் போய் பாருங்கள், எல்லாம் பண்ணியிருக்காங்க. பலனடைந்து சில சிறுபான்மையர்களை போய் கேளுங்க, உங்களுக்கு வேணால் கேமராக்கு முன்னால் சொன்னால் நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருக்கலாம், மனசாட்சியோடு அவங்க தானாக தனியாக பேசினா சொல்ல போகிறாங்க. அந்த அளவில் அவர்கள் முன்னேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஓட்டு, சிறுபான்மையர்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லட்டும் சார், தமிழ்நாட்டில் திமுக போய் பார்ப்பாங்களா அவங்கள? ஓட்டு வெறும் ஓட்டு வங்கியாக, ஓட்டு பெட்டகமாக, ஓட்டு மெஷினாக மட்டும்தான் அவங்க சிறுபான்மை வச்சுருக்காங்க, மனிதர்களாக வைத்திருக்கிறார்களா? ஓட்டு மட்டும் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்க பார்ப்போம். அதனால் இவர்கள் வந்து சிறுபான்மையர்களை பகடைக்காயாக நடத்தி வருகிறார்கள். ஒன்று ஜனநாயகம் இல்லைன்னு, திமுக ஆட்சியில் தான் ஜனநாயகமே இல்லாமல் போச்சு சார். பல அவங்க வந்த காலத்தில் முழுசாக எதிர்கட்சி இருக்க முடியாது, எதிர்கட்சி செயல்படவே முடியாது. இவர் இப்போ இருக்கக்கூடியவர் வந்து கொஞ்சம் விவரம் குறைவானவர், அதனால் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகள் ஒடுக்கப்படலை அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் எதிர்கட்சிகளாக சோசியல் மீடியாவில் எழுத்து போகிற அத்தனை பேர் உள்ள பிடிச்சி போடுறாங்களே, இப்போ மிரட்டுறாங்களே, இட்ஸ் எ த்ரெட்டனிங் தே ஆர் டூயிங் இட். அதனால் ஜனநாயகத்துக்கும் திமுகவுக்கும் அந்நியம் குடும்ப ஆட்சி, சொந்தக்கார ஆட்சி, பரம்பரை பரம்பரையாக மாவட்ட செயலாளர்கள் அப்படியே மாறி மாறி அப்பன் பையன் பேரன் கொழு பேரன் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜனநாயகம் என்பது திமுகவினுடைய வார்த்தையிலே தெரியாத அந்த 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 சொற்றொடரே அவர்களுக்கு தெரியாது. எங்களை பற்றி பேசுகிறாங்க. பிஜேபி வந்து முழுக்க ஜனதா கட்சி, 3 வருஷத்துக்கு ஒரு ஆளணும், 3 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் அமைப்புகள் இருக்குது, அதை அந்த 2 டேர்முக்கு அப்புறம் வரவே முடியாது யாருமே. அதனால் இந்த மாதிரி பல்வேறு ஜனநாயக முறைப்படி இருக்கிற பிஜேபியை பற்றி பேசுவதற்கு உளறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்னொரு பக்கம் அதிமுக, ஏன்னா வந்து திமுக மட்டும் இல்லை, இப்போ அதிமுகவும் உங்களை நோக்கி நிறைய விமர்சனங்களை வந்து வைக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது தமிழகத்துக்கு 2 தேசிய கட்சிகளும் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். காரணம், நமக்கான அந்த நதிநீர் பிரச்சனைகள் எல்லாமே காவேரியாக இருக்கட்டும், முல்லை பெரியாராக இருக்கட்டும், அவங்க கூட கூட்டணியில் நாம் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு கூட்டணி தர்மங்கிறதால நம்ம வந்து பொறுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்க கிட்டே இருந்தால் மாநில உரிமம் சார்ந்த எந்த விஷயத்தையுமே வந்து பேச முடியலை, அவங்களாலையும் பேச முடியாது, அதனால தான் நாங்கள் கூட்டணி வேணான்னு வெளியே வந்தோம். அவர் தேசிய கட்சி தமிழகத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் சொல்கிறார். வேற என்ன சொல்ல முடியும் அவரால்? அவர் தேசிய கட்சி இல்லை, தமிழ்நாட்டில் ஆண்டே ஆகணும், தேசிய கட்சி வரக்கூடிய சொல்லாமல் 67க்கு அப்புறம் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு. பயம், பிதற்றல், அவர்கள் வர வேண்டியதற்கு வேறு என்ன வார்த்தையை சொல்ல முடியும்? தேசிய கட்சி நல்லது, நாங்கள் கூட்டணியில் விட்டாலும் எங்களையும் அவங்களையும் எடை போட்டு பார்த்து நீ செய்ய பேச முடியாத
அப்புறம் வந்து கூட்டணி தர்மம், என்ன கூட்டணி தர்மம், தமிழ்நாட்டினுடைய தர்மம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னுரிமை. சண்டை போட்டு நீ கூட்டணி விட்டு வெளியே போயிருக்க வேண்டியதானே, என்ன கூட்டணி தர்மம், கூட்டணிக்குன்னு என்ன தர்மம், தமிழ்நாட்டை புறந்தள்ளி விட்டு தான் தர்மமா? கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டியதை கேட்கல, அதுக்கு இப்போ போய் சொல்லிகிட்டு இருக்க. ஆகவே இவர்களுக்கு தமிழகத்தை விட்டு எல்லை தாண்டி போனால் யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கிறதுனால அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேசியம் தமிழகத்தில் ஏற்கனவே இருப்பது தலை தூக்க ஆரம்பித்து விட்டால் ஏற்பட்ட பயத்தின் காரணமான பிதற்றல். அதனால் அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்ல முடியும் அவங்களால், அதுக்கு மேலே வேற என்ன சொல்ல முடியும். அதனால் கூட்டணி தர்மம், அது தமிழகத்தின் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு தவறிட்டாங்க. கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது என்னெல்லாம் செய்யணும்னு செஞ்சுக்கணுமோ அதெல்லாம் செய்வதற்கு இதே திமுக அப்படி தானே பண்ணீங்க. பத்தாண்டு காலத்தில் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே செய்யலை தமிழகத்தினுடைய விஷயங்களில். காலங்காலமாக தமிழகத்துக்கு பெண்டிங்கில் இருக்கிற பல விஷயங்களை கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசு செய்ய வேண்டியதை அழுத்தம் கொடுத்து செய்ய மறந்துடல போயிட்டீங்க. நீங்கள் என்ன போஸ்ட் வேணும், அதில் எவ்வளோ காசு வேணுங்கிறத மட்டும் பற்றி தானே கவலைப்பட்டீங்க, இப்போ யோசனை பண்ணுறீங்க. ஆகவே இவர்கள் இருவருமே ஆட்சியில் அமர்ந்திருக்கும் போது அத்தனையும் மறந்து விட்டு தங்களுடைய நலன் மட்டும் பார்ப்பார்கள். ஆட்சி போன உடனே திராவிடம், தேச, தமிழகம், தமிழ் மக்கள் என்றெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றுவார். அந்த நிலைமையில் இன்றைக்கி தமிழகம் இல்லை, தமிழ்நாடு அதெல்லாம் கடந்துருச்சு. இல்லை, உங்கள் கட்சியிலையும் சில நிகழ்வுகள், குறிப்பாக வந்து ரொம்ப சமீபத்தில் உங்கள் கட்சியை சேர்ந்த தடா பெரியசாமி அவர்கள், அவர் வந்து கட்சியை விட்டு விலகி அதிமுகவில் சேர்ந்தார். அதில் குறிப்பாக அவர் விமர்சனம் வைக்கும்போது இந்த தொகுதி சம்பந்தமான விஷயங்களில் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு காம்படிஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் திருமாவளவனை ஈஸியாக ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முடிவு எடுத்து தான் வேறு ஒரு கேண்டிடேட்டை, வேலூர்லேருந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து அவர் விமர்சனம் வச்சுருக்காரு. வேறு என்ன சார் விமர்சனம் வைப்பார், அவருக்கு கேண்டிடேட் எதிர்பார்த்தார், அவர் கேண்டிடேட் கிடைக்கல. பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இன்னாருக்கு தான் சீட்டுன்னு கிடையாது. அந்த தொகுதியில் யார் நின்னால் சரியாக இருக்கும், அந்த நேரத்தில் யாருக்கு கொடுக்கணும் என்பதை கட்சியினுடைய நிர்வாகிகள், மேல்மட்ட மையக்குழு என்று சொல்லுவோம், அவங்க முடிவு செய்து ஜனநாயக முறைப்படி செய்யக்கூடியவர்கள். அதனால் திருமாவளவனுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட், அந்த கார்த்தியாயினி என்கின்ற அந்த பெண் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க, ஒரு மேயர், டேர் டெவில் டைனமிக்கு டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி, தூள் கலப்புவாங்க, பெரிய அளவில் நம்மள்ட்ட வந்து பணம்லாம் செலவு பண்ணுவாங்க. தமிழக பிஜேபி, அகில இந்திய பிஜேபியை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுவீங்க, அது என்னென்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க பிரச்சாரத்தின் மூலமாகவும் தன்னுடைய அணுகுமுறை செயல்பாட்டின் மூலமாகவும் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய திருட்டு கொடுப்பாங்க. என்னால் 80 நாம் அவர்களை நிறுத்தினோம். சீட்டு கிடைக்காதனால அவர் வந்து சொன்ன செயல், சொன்ன பேச்சு இது. அதனால் அங்கே போய், அதுவும் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக வளர்ந்து அடுத்தாப்புல ஆட்சியை தமிழ்நாட்டில் பிடிக்கிறப்ப இப்பயும் வந்து 10-15-20 MLA MPக்களை வெற்றி ஜெயித்து பல மந்திரிகளை வந்து ஒரு மிக பிராபல்யமான சூழ்நிலையில் இருக்க போகிற இந்த கட்சியில் இல்லாமல் இவ்வளோ நாள் இதுக்கு உழைச்சிட்டு அனாவசியமாக தோற்று போக போகின்ற ஒரு கட்சிக்கு போனார் என்பது, ஒருவேளை அவருடைய, நான் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் சொல்கிறேன், அவருடைய கிரக நிலை கோளாறுகள் இருக்கிறதும் நினைக்கிறேன். இல்லை, அவரோட விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்து என்ன சரியதில்ல, அவங்க வேலூர் கேன், அவங்க அந்த அம்மா வேலூருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே தானே வேலூர் இருக்கு. ஆமாம், ஜனநாயகம் மறுபடியும் யார் எந்த தொகுதி வேணாலும் நிற்கலாம்ல, ஒரு பெண்ணுக்கு எதிராக போராடுவதா? சிதம்பரம் தொகுதியில் சிதம்பாவளவுக்கு த்ரெட்டு கொடுக்கக்கூடிய ஒரு டைனமிக் கேண்டிடேட்டை கொண்டாந்து பாட்டுறோம், ஒரு பெண்ணாக வேறு இருக்கிறார் அவர். அவர் வெற்றி பெறுவதற்கு இவர் ஆதரவு தெரிவிச்சுட்டு அடுத்தாப்புல வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுத்துட்டு போகிறோம், இதுக்கு முன்னால் கொடுக்கலையா நம்ம? பாவம், நான் பெரிய விமர்சனங்களை சொல்ல விரும்பலை. என்ன காரணத்துக்காக போனாரோ, எவ்வளவு அவருக்கு லாபம் கிடைச்சதோ அது தெரியாது. ஆனால் நல்ல சந்தர்ப்பத்தை இழந்து தோற்று போவர்கிட்ட போய் மறுபடியும் அடைக்கலம் வந்து மறுபடியும் ஜீரோலேருந்து அரசியல் ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய சர்வேஸ்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணி போல் பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துருவீங்க. இப்போது வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு முதல்கட்ட பிரச்சாரம் ஓரளவுக்கு வந்து முடிந்த பிறகு இப்போ வந்து களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ரகசிய சர்வேக்கள்லாம் என்ன சொல்லுது? பாஜகவுக்கு எத்தனை சீட் வரும்னு சொல்லுது? ஒரே ஒரு கேள்வியில் அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகலான்னு விருப்பப்படுகிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள், அது நல்லது தான். ஆதன் நேயர்களுக்கு அந்த உண்மைகளை உடைத்து சொல்ல வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருக்குது. ஆனாலும் இந்த தேர்தல், 24 தேர்தல் சினிமா ஒரு சஸ்பென்ஸோடு போகட்டும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன்,
சரக்கு இல்லை என்பதாலே சஸ்பென்ஸ் என்று என்னுடைய எதிரிகள் விமர்சனம் செய்வார்கள். அதிகமான சரக்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே போன தடவை கூட சொல்லியிருக்கேன், ஜூன் 4 அப்புறம் நம்ம சந்திக்க போகிறோம். தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தேர்தல் ரிசல்ட் 67 சரித்திரத்தை திருப்பும். அண்டர் கரண்ட் அப்படி இருக்குது, மக்களுடைய எழுச்சி அப்படி இருக்குது, இவர்களுடைய செயல்பாடுகளும் பேச்சுக்களும் 67 தான் இப்பயும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே பேச்சை தான் திமுக பேசுகிறது, அதே பேச்சை தான் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கருத்துக்கள் கூட மாறலை. ஒருவேளை இயற்கையின் ஒரு பெரிய சாகசம் அதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற 67 இந்த ரிசல்ட் வரப்போகுதுன்னு நான் சொல்கிறதுக்கும் இவங்களுடைய செயல்பாடும் அப்படி தான் இருக்குது. காங்கிரஸை பற்றி இவர்கள் அன்று என்ன விமர்சித்தார்களோ இன்றைக்கி காங்கிரஸ்காரர்கள் மூலம் இவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே தமிழகம் வந்து தேசிய இளையோட்டத்தில் பெரிய அளவிலே இன்றைக்கு இறங்கப் போகிறது. திராவிட மாடல் அல்லது மாநில கட்சிகளுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது. காரணம், அவர்கள் மாநில மக்களுக்கு நிறையாக செய்வார் என்று எதிர்பார்த்து ஓட்டளித்த மக்களை ஏமாற்றி விட்டார்கள், ஏமாற்றி வருகிறார்கள், ஏமாற்றி விட்டார்கள். அதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். எனவே இது டெக்னாலஜி உயர்ந்து விட்ட காலத்தில் அத்தனை விஷயங்களும் புள்ளி வரங்களும் கை நுனியில் இருக்கிற சூழ்நிலையில் வீடு, குடும்பம், தினசரி வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளிலே அரசனுடைய திட்டங்கள் நமக்கு பலனளிப்பதை உணர்ந்து வருகின்ற சூழ்நிலையில் இவர்களுடைய பொய் எழுபடாது. தமிழ்நாடு அரசு செய்ததா, மாநில மத்திய அரசு செய்ததா என்பதை உணர்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் உலகத்தினுடைய தலைவனாக இருந்து இந்தியாவினுடைய வறுமை கோட்டு கீழே இருந்த பல மாநிலங்களை உயர்த்திய தலைவன் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வந்தால் இன்னும் அதிகமாக உயர முடியும் என்று அவர்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். நேற்றைய பேட்டியில் கூட ஒரு டிவியில் சொல்கிறார், நான் அரசியல் செய்யவில்லை தமிழகத்தில், தமிழக மக்களோடு இதயத்தோடும் உணர்வோடும் இரத்தத்தோடும் நான் சேர்ந்திருக்கிறேன். எந்த தலைவன் சொல்லுவோம்? அதனால் தமிழகம் மாறி வருகிறது. அந்த மாற்றத்துக்கான கண்கூடான பார்வை ஜூன் 4 நம்ம பார்ப்போம். நன்றி சார், பல்வேறு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி வினோத்.